31. மரியாவின் பரிந்துரையால் நாம் விண்ணகத்தை பெற முடியுமா? விண்ணகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. இறை இறக்கத்தின் அரிய நையை தாங்கிய இந்த உடன்படிக்கை பேழையாகவே அன்னை மரியா செயல்படுகிறார். மோசேயின் சந்திப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பேழையின் வழியாக இஸ்ரேல் மக்கள் கடவுளின் திருவிளத்தை அறிந்து கொண்டதுடன் அவரது ஆசியையும் வழிநடத்துதலையும் பெற்றனர். அவ்வாறே விண்ணக கோவிலின் உடன்படிக்கை பேழையாக திகழும் அன்னை மரியா புதிய இஸ்ரேலாகிய திருச்சபையின் மக்கள் அனைவரும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளவும் அவரது அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவுகிறார். எனவே மரியாவின் உதவியை நாடுவோர் நிலை வாழ்வுக்கு தகுதி பெறுவார்கள் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. புனித கன்னி கடவுளின் தாய் என்னும் கொடையாலும் அலுவலாலும் மீட்பரான தம் மகனோடு ஒன்றித்து இருக்கிறார். தமக்குரிய தனிப்பட்ட அருள் கொடைகளாலும் அலுவல்களாலும் இவர் திருச்சபையோடும் நெருங்கிய முறையிலே இணைக்கப்பட்டிருக்கிறார். புனித அம்புரோஸ் ஏற்கனவே கற்பித்தது போல் நம்பிக்கை, அன்பு, கிறிஸ்துவோடு கொண்டுள்ள நிறைவொன்றிப்பு ஆகியவற்றால் இறையன்னை திருச்சபையின் முன்மாதிரியாக திகழ்கிறார். இவ்வாறு நிறைவாழ்வு வரலாற்றில் ஆழ்ந்து ஊன்றிய மரியா நம்பிக்கை பேருண்மைகளை தம்மில் ஒருவாறு இணைத்து பிரதிபலிக்கிறார். தாம் பறைசாற்றப்படும் போதும் வணங்கப்படும் போதும் நம்பிக்கை கொண்டோரை தம் மகனிடமும் அவரது பலிக்கும் இறைத்தந்தையின் அன்புக்கும் இட்டு செல்கின்றார். இறைவனின் புனித அன்னையும் புதிய ஏவாளும் திருச்சபையின் தாயுமான மரியா கிறிஸ்துவின் உறுப்பினர்களுக்காக பரிந்து பேசும் பணியை விண்ணகத்திலும் தொடர்கிறார் என நாம் நம்புகிறோம். இவ்வாறு புனித கன்னி கொண்டுள்ள நிறைவாழ்வளிக்கும் செல்வாக்கு அனைத்தும் கடவுளின் விருப்பத்திலிருந்தே உருவாகிறது. கிறிஸ்துவின் இணைப்பாளர் பணியையே அடித்தளமாக கொண்டுள்ளது. அதிலிருந்தே தன் ஆற்றல் அனைத்தையும் பெறுகின்றது. நம்பிக்கை கொண்டோர் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள நேர்முக ஒன்றிப்பை இச்செல்வாக்கு எவ்வகையிலும் தடுப்பத்தில்லை, மாறாக அதை போற்றி வளர்க்கின்றது. எனவே அன்னை மரியாவின் வழியாக விண்ணக வரங்களை தேடுவோர் அவரது பரிந்துரையால் விண்ணகத்தை பெற்றுக்கொள்வது உறுதி. உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே, நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள் பற்று தருவீராக. ஆமேன்.